பரிவாரங்கள் ஆகையினால் பணங்கே அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் பணங்கே ஒருவரை வாழ்த்து கிருஷ்ணா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் அபிராமி அந்தாதி வழக்க உரையை கேட்டு மகிழ்ந்து வரும் சுவைஞர்களே, இன்று உங்கள் கவனத்திற்கு வருகின்ற பாசுரம் அணங்கே எனத் தொடங்கும் பாசுரமாகும். அப்பாசுரத்தை முழுமையாக காணலாம். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரழியே என்பதாகும். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன். அபிராமிப்பட்டர் தேவியை அவருடைய சொரூப தரிசனம் தை பார்த்த பிறகு வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குவதில்லை. ஏக தெய்வம் என்று சொல்வார்கள். அதுபோன்று அபிராமிப்பட்டருக்கு ஏக தெய்வம் எது என்று கேட்டால் அபிராமி தான். இப்பொழுது சொல்லுகிறாள், அந்த அபிராமிப்பட்டர் வீற்றிருக்கின்ற இடத்திலே பல பரிவார தேவதைகள் இருக்கும். அந்த பரிவார தேவதைகளை நான் வணங்க மாட்டேன். சரபோஜி மன்னர்கள் போன்றவர்கள் உன் திருக்கோயிலுக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட பணக்காரர்களை ஜமீன்தார்களை மன்னர்களையும் நான் வாழ்த்த மாட்டேன். அணங்கே அணங்கே என்பதற்கு மூன்று பொருள். ஒன்று, அணங்கே என்றால் பெண் என்றொரு பொருள். அடுத்து அணங்கே என்றால் சிறு தெய்வங்கள் என்று இரண்டாவது பொருள். மூன்றாவது பொருள் என்ன என்று கேட்டால் பெருந்தெய்வம். வம்ப பெருந்தெய்வம் வந்ததுகொள் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். அப்போ பெருந்தெய்வம் இங்கே முதல்ல இருக்கிற அணங்கே என்பது ஏ அபிராமியே என்று பொருள், ஏ ஜெகன்மோகினியே என்று பொருள், புவனேஸ்வரியே என்று பொருள். அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் என்பது அடுத்து வருகின்ற அணங்குகள் பரிவார தேவதைகள். அபிராமிக்கு பல பரிவார தேவதைகள் உண்டு. கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள் சிறு தெய்வங்கள். கோடி திருமகளிர் அவளுக்கு தினமும் தொண்டு செய்து வருகிறார். கோடி பேர், கோடி திருமகளிர் தினமும் அபிராமிக்கு தேவிக்கு அணுக்கத் தொண்டு செய்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் பரிவார தேவதைகள். லலிதா சகஸ்ரநாமம் அவர்களை கடாட்ச கிங்கரி பூத, கடாட்ச கிங்கரி பூத கமலாகோடி கமலாகோடி சேவிதா என்கும். கோடி பேர் இருக்கிறார்கள் அப்படி படிப்பெண்கள். அவர்களையெல்லாம் நான் வணங்க மாட்டேன். அடுத்து 64 கோடி யோகினியர்கள் இருக்கிறார்கள். 64 கோடி யோகினிகள் அவளை தினமும் பணிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த 64 கோடி யோகினியரையும் நான் வணங்க மாட்டேன். அடுத்து இன்னும் பரிவார தேவதைகளாக அம்ருதிதாதி, அம்ருதாதி மகாசக்திகள் அவளை சுற்றி இருக்கின்றன.
அந்த அம்ருதாதி மகாசக்திகளையும் நான் வணங்க மாட்டேன். இவர்களை எல்லாம் வணங்கினால் சிறு சிறு நன்மைகள் ஏற்படும் என்றாலும் அபிராமி பற்ற சொல்கிறார், சிறு சிறு நன்மைகளை பெறுவதற்காக இந்த சிறு சிறு தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன். ஏனென்றால் சிறு தெய்வ வழிபாடு பொல்லாதது குறைவுடையது என்பதை ஏற்கனவே பட்டறிந்திருக்கிறார் அபிராமி பட்டர். எனவே அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன், அவர்களையெல்லாம் நான் ஒருபொழுதும் வணங்க மாட்டேன் என்றார். எப்படி? ஒரு ஓமை மூலம் சொல்லலாம். இது கங்கை இருக்கிறது, அந்த கங்கை கரையிலே பார்த்தால் ஒரு கிணறு இருக்கும், அந்த கங்கையிலிருந்து பல கால்வாய்களை வெட்டி விட்டிருப்பார்கள், அந்த கங்கையிலிருந்து கால்வாய்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் கங்கை கரையில் இருக்கின்ற ஒருவன், இந்த கங்கை தண்ணீர் தானே இந்த கால்வாய் வழியாக வருகிறது என்று அந்த கால்வாயிலே போய் குளிக்க மாட்டான். அந்த கங்கை கரையிலே தான் கிணறு இருக்கிறது, இந்த கங்கை நீர் தானே இந்த கிணற்றிலும் சுரக்கிறது என்று அதை மொண்டு குளிக்க மாட்டான். கிணற்றுக்கு சொந்தக்காரன் நேரே போய் கங்கையிலேயே குளிப்பான், கால்வாய் கரையில் இருப்பவன் நேரே போய் கங்கையிலேயே குளிப்பான். அதுபோன்று இந்த பரிவார தேவதைகள் கிணறு போன்றவை, இந்த பரிவார தேவதைகள் கால்வாய் போன்றவர் போன்றவை. அதனால் அபிராமி பற்று சொல்கிறார், நான் நேரடியாக கங்கையிலே குளிப்பேனே தவிர கிணற்றிலே தண்ணீர் சேர்ந்த மாட்டேன், வாய்க்காலிலே நீராட மாட்டேன் என்று நேரடியாக கங்கைக்கே போவேன் என்று சொல்வதைப் போல, அணங்கே உன்னை மட்டுமே வணங்குவேன், ஏக தெய்வம் நீ ஒருத்தியே என்கிறார். எனவே அணங்கே ஆரணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன், வாழ்த்துகிலே நெஞ்சில் அவர்களை நான் நெஞ்சிலே நினைத்து வாழ்த்த மாட்டேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் என்றார். ஏன் வஞ்சகரோடு இணங்கேன் என்று கேட்டால், இந்த பொல்லாதவர்கள் என்ன செய்வார் என்று கேட்டால், ஒரு குடம் பால் இருந்தாலும் அதிலே ஒரு சொட்டு தயிரையிட்டால் அந்த பால் தெரிந்துவிடும். அதுபோன்று வஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருத்தன் இருந்தாலும் ஒரு பெரிய திருக்கூட்டத்தையே கெடுத்து விடுவான். எனவே நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். சில பேர் உடம்பிலே வஞ்சகத்தை வைத்திருப்பான், கையில் கத்தி இருந்தால் யாரையும் வெட்டுவான், இல்லாட்டி சும்மா இருப்பான். சில பேர் மனசுலேயே விஷத்தை வச்சுருப்பான், விஷத்தை கக்கிக்கிட்டே இருப்பான். நெஞ்சில் வஞ்சகருடைய சொல்லுகிறார், இந்த வஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள், நெஞ்சில் வஞ்சகருடைய இணங்கேன். ஏன் இப்படி கேட்டால், ஒரு விளக்கை ஏற்றும்போது அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றுவோம், திரியை இடுவோம், அதற்கு மேலே ஒரு கோழி முட்டை கிளாஸை கவனிப்போம், கவனித்து எங்கே கொண்டு வைக்கணும், இதெல்லாம் செஞ்சால் மட்டும் அந்த விளக்கு எரியாது. பெரு சூறைக்காற்று அடிக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி கொண்டு வச்சோம்னா விளக்கு அணைஞ்சி போடும். அது மாதிரி பெருங்காற்று வீசுகின்ற இடத்துல வைக்கக்கூடாது. அது மாதிரி இந்த தீயவர்கள் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், இந்த பெருங்காற்றை போல, விளக்கை அணைக்கக்கூடிய பெருங்காற்றை பலத்த காற்றை போன்றவர்கள் இந்த வஞ்சகர் என்ற காரணத்தினால் அவர்களோடு இணங்கேன் என்றார். அவர்கள் இணங்கேன் என்றால் சேரமாட்டேன், அவர்களை பார்க்க மாட்டேன், அவர்களோடு பேச மாட்டேன், அவர்களோடு பழக மாட்டேன் என்றார். அடுத்து இன்னும் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், உலகத்தில் சில பேர் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு, என்கிட்ட இருக்கிறது எனக்கும்மா, அப்படிப்பட்ட ஆட்களோடு நான் சேரமாட்டேன், எனது உனது என்றிருப்பர் சிலர் என்றார். ரொம்ப அபிராமிப்பட்டார், ரொம்ப நாசுக்காக பாடினார். உலகத்தில் பல மனிதர்கள் எப்படி இருப்பான் என்று கேட்டால், அவன் உலகத்தில் இருக்கிறது பூரா தனக்கும்மா, தனக்கு இருக்கிறத கொண்டு போய் அபிராமிகிட்ட கொடுக்க மாட்டான், மீனாட்சி இடத்தில் கொடுக்க மாட்டான், காமாட்சி இடத்தில் கொடுக்க மாட்டான். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பார் என்று கேட்டால், தன்னிடத்தில் எப்பொருள் இருந்தாலும் ஏற்பகை நாயனார் புராணத்திலே சொல்லுவார், யாதொன்றும் எம்பக்கம் உளதாயில் அப்பொருள் சிவனடியார்க்கே என்பார். யாதொன்றும் எம்பக்கம் உண்டாயில் யார் கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படிம்பார். அது மாதிரி ஆட்கள் தான் தேவை, அது மாதிரி மனிதர்கள் தான் தேவை என்றால் அபிராமிப்பட்டர், எனது உனது என்று இருப்பர் சிலர். எனது உனதுன என்றது என்ன பொருள் தெரியுங்களா, என்னுடைய பொருள் இந்தா உன்னுது, இந்த வீடு யாருது, உன்னுடையது. மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி உண்டு, கண்ணன் தூது வர்றான், அவனை தூது வருகின்ற கண்ணனை, அப்படி தூது வருகின்ற துரியோதனுடைய நாட்டிற்கு தூது வருகின்ற கண்ணனை வரவேற்பதற்காக பீஷ்மர் வருகிறார், கிருபர் வருகிறார், துரோணர் வருகிறார். இந்த மூணு பேரையும் பார்த்து பீஷ்மர் வந்து சொல்கிறார், கண்ணா என்ன மாளிகைக்கு வா
எங்கே இருக்கிறது ஒரு மாளிகை என்று கண், அதோ தெரிகிறது பார், அது என் மாளிகை அங்கே வான். அடுத்த கிருபர் சொல்லுகிறார், கண்ணா என் மாளிகைக்கு வா. கண்ணன் கேட்கிறான், எங்கே இருக்கிறது? அதோ இருக்கிறது பார் என் மாளிகை, அங்கே வா என்று கிருபர் சொல்லுகிறார். அப்படியா? அடுத்து துரோணர் கூப்பிடுகிறார், கண்ணா என் மாளிகைக்கு வா. கண்ணன் கேட்கிறான், எங்கே இருக்கிற உன் மாளிகை? அதோ பார் தெரிகிறது. எல்லாரும் என் மாளிகை வாருங்கள், என் மாளிகை வாருங்கள் என்று பீஷ்மர் கூப்பிட்டார், கிருபர் கூப்பிட்டார், துரோணர் கூப்பிட்டார், கண்ணன் போகவில்லை. கடைசியாக விதுராச்சாரியர் வந்து, கண்ணா உன் குடிசைக்கு வா என்றார். விதுரனுடைய குடிசைக்கு போனார். ஏன்? எல்லோரும் என் மாளிகை என்றார்கள், விதுரர் மட்டும்தான் கண்ணா உன் குடிசை எங்கே இருக்கிறது என்றார். அதே போல் மனிதர்கள் வேண்டுமென்றார், எனது உனது என்றிருப்பார் சிலர், பலர் அப்படி இருக்க மாட்டார்கள். யாவரோடும் பிணங்கேன், நான் யாரோடு சேர்ந்திருப்பேன் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள் எல்லாம் சர்வம், அப்படியே சர்வத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள் அல்லவா இறைவிக்காக, அவர்களிடத்தில் தான் இருப்பேன், எல்லாம் இறைவனுடையது என்று சொல்லுகின்றவரிடத்தில் தான் நான் இருப்பேன் என்று மாணிக்கவாசக பிரதி பாடினார். திருப்பெருந்துறையிலே அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்த உடனே சொன்னான், அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆண்டு கொண்ட போதே கொண்டிலேயோ. அன்றைக்கே எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, அது மாதிரி அடியார்கள் தேவை என்றார். தேவியுடன் சர்வம் சமர்ப்பணம் என்று சொல்லுகின்றவர்கள் தான், தேவியிடத்தில் சொல்லுகின்றவர்கள்தான் தேவை, அவர்களோடு தான் இணங்கி இருப்பேன். அறிவு ஒன்றிலே, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, அனுபூதி மான்களை என்னால் அடையாளம் காணத் தெரியாது. ஆனால் அறிவு ஒன்றிலேன், என் கண் வைத்த பேரழியே, அழி என்று சொன்னால் கருணை அர்த்தம், பேரழி என்றால் பெருங்கருணை அர்த்தம். எப்படி என்று கேட்டால், ஒரு குளத்தில் இவ்வளவு அபிராமிப்பட்டருக்கு இவ்வளவு சிறப்புகள் கிடைத்தன என்று சொன்னால், அமாவாசை பௌர்ணமியாக மாற்றுகின்ற அளவுக்கு தேவி அருள் புரிந்திருக்கிறாள். என்ன காரணம்? அபிராமிப்பட்டருடைய ஞானமா? இல்லை. அதற்கு அழகான ஒரு ஓமை சொல்லலாம். எப்படி என்று கேட்டால், ஒரு கருங்கல் எடுத்து குளத்தில் போட்டோம்னா டப்புனு மூழ்கி போடும். ஆனால் ஒரு பெரிய மரப்பலகை தெப்பத்தை எடுத்து அந்த தெப்பத்து மேலே பாறாங்கல்லே ஏற்றினால் கூட அந்த பாறாங்கல் நிற்கிறது. ஏன்? அந்த மரப்பலகை தாங்கி, தெப்பம் தாங்கி கொண்டிருக்கிறது. அதுபோன்று தேவி அபிராமி இருக்கிறாளே, அவள் தெப்பமாக இருந்து அபிராமிப்பட்டரை தாங்கி கொண்டிருக்கிறாள், அதனால் அவர் மூழ்காமல் இருக்கிறாள். எனவே தேவியின் கருணை அப்படி என்ற காரணத்தினால், எண்கண் நீ வைத்த பேரழியே என்றார். இதனால் இந்த பாசுரத்தால் தெரிய வருகிறது என்ன என்று கேட்டால், பக்தி செய்கின்ற பொழுது தடுமாற்றம் இன்றி யார் பக்தி செய்கின்றார்களோ அவர்கள் சகல சௌரியங்களையும் வாழ்க்கையில் அனுபவிப்பார் என்பது இப்பாசுரத்தினுடைய தாத்பரியமாகும்.